சுத்தமாக இருக்கு. இது வந்து இயற்கையாகவே வரக்கூடிய ஊற்று தண்ணி தான். தென்காசி ஐடிலிருந்து வந்தோம்னா இதுதான் எலத்தூர் பஸ் ஸ்டாண்டு. ஏன்னா வயல்வெளி தான். எந்த இடம்ங்கிறத நாங்கள் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். அதான் வந்துட்டோம், நெருங்கிட்டோம் பாருங்கள். பைக்கு கார்கள்லாம் நிறையா நிற்காங்க பாருங்கள். நாள் மன்னாரம், அதாவது வருஷம் ஃபுல்லாகவே இந்த ஊற்றுல வந்து தண்ணி இருக்கும். அதுதான் இங்கே ஒருத்தர் மாடு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் சோப்பு போட்டிங்கிறதுனால அப்படியே குளிக்க வந்துட்டாங்க. ஐயோ, ஐயோ, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சூர்யா சார். எல்லாரும் எப்படி இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு விளாக் எடுக்க வந்திருக்கோம். இன்னைக்கு எங்க விளாக் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் மிக அருமையான ஒரு நீர்வரத்தில் தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா குற்றாலம், மெயின் ஃபால்ஸ், பழைய குற்றாலம் எங்கேயுமே இப்போ தண்ணி வரத்து கிடையாது. அது மாதிரி மேக்கரையில் சின்ன காட்டில் எங்கேயுமே தண்ணி வரத்து கிடையாது. மக்கள் எல்லாம் குளிக்க எங்கெல்லாம் போகலாம் அப்படின்ட்டு குழப்பத்தில் இருக்காங்க. இன்றைக்கி அதுக்கு ஒரு தீர்வாக தான் இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் எலத்தூர் பக்கத்தில் சீவநல்லூர் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் தான் இந்த தெப்பம் இருக்குது. இது வந்து இயற்கையாகவே வரக்கூடிய ஊற்று தண்ணி தான் இது. இதுக்கு வந்து எங்கேருந்தும் செயற்கையாக தண்ணி வரது கிடையாது. இது இயற்கையாக ஊற்று ஊறுத தண்ணி தான். வாங்க, இந்த குடிக்கிறத எப்படி பார்க்கலாம். தென்காசி ஐடிலேருந்து வந்தோம்னா இதுதான் எலத்தூர் பஸ் ஸ்டாண்டு. நம்ம எலத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே நம்ம போனோம்னா சிவநல்லூர் வரும். சிவநல்லூர்லேருந்து நம்ம கட் ஆகணும். சிவநல்லூர் பஸ் ஸ்டாப் தான். இந்த பஸ் ஸ்டாப்பில் நம்ம ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அம்மையார் ஊற்றுக்கு போயிடலாம். அதே ரோட்டில் நம்ம ஸ்ட்ரீட்டை வந்துக்கிட்டோம்னா ஒரு சமுதாய நலக்கூடம் வரும். சமுதாய நலக்கூடத்துலேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். யாதவ ஒரு சமுதாய நலக்கூடம், இதிலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போகணும். ரோட்டில் மெயின் ரோட்லேயே போகணும். மெயின் ரோட்டில் போனோம்னா ஆப்போசிட்டில் ஒரு கோயில் வரும். அந்த கோயிலில் ஒட்டி லெஃப்ட் சைடு ஒரு ரோடு போகும். அவ்வளோதாங்க, இது ஊரோட எல்லாம் முடிஞ்சிச்சு. இனிமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வயல்வெளி தான். அப்படி அவ்வளோ இயற்கையாக இருக்கும் பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தெரியுது பாருங்க, அங்க அதுக்கு ஆப்போசிட்ல எத்தாப்புல இருக்கு பாருங்க, திருமல கோயில். ஃபேமிலியா வந்து செம்மையா என்ஜாய் பண்ணி செம்மையா குளிக்கலாம் அந்த இடத்துல. எந்த இடம்ங்கிறத நாங்கள் இப்போ காமிக்கிறோம் பாருங்க. அதான் வந்துட்டோம், நெருங்கிட்டோம் பாருங்க. பைக்கு கார்கள்லாம் நிறைய நிற்காங்க பாருங்க.
வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது அம்மையார் ஊற்று. இந்த அம்மையார் ஊற்று பற்றி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊற்றில் வந்து தண்ணி வெளியே இருந்து வேறு ஒரு நதியிலிருந்தோ மலையிலிருந்தோ அந்த மாதிரி தண்ணி எதுவுமே வரது கிடையாது. இது இயற்கையாகவே பூமி அடியிலிருந்து வர ஊற்றோட தண்ணி தான் இந்த தண்ணி. இந்த தண்ணியோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரம், அதாவது வருஷம் ஃபுல்லாகவே இந்த ஊற்றில் வந்து தண்ணி இருக்கும். அதுதாங்க ஸ்பெஷலு. இதுதாங்க அம்மையார் ஊற்று. நம்ம அம்மையார் ஊற்றுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, குற்றாலத்தில் மேக்கரையில் எங்கேயுமே தண்ணி இல்லை, வரத்து கிடையாது. அப்படிங்கிறனால மக்கள் எல்லாமே இங்கே குளிக்க வந்துட்டாங்க. இப்போதைக்கு தண்ணி அருமையாக சுத்தமாக எல்லாருமே குளிக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி அப்படி ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க. தண்ணி அப்படி ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க. ஒருத்தர் மாடு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் சோப்பு போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கண்டாக்க லீவ் அப்படிங்கிறதுனால அப்படியே குளிக்க வந்துட்டாங்க. சுற்றிலும் பார்த்துட்டு இந்த ஊற்றுக்கு வந்து தண்ணி வர்றதுக்கு எந்த ஒரு இடம் எதுவுமே கிடையாது. ஆனால் இது ஃபுல்லாக தண்ணி கிடக்குது. சுற்றிலும் பார்த்தாச்சு, சுற்றிலும் இந்த ஊற்றுக்கு வந்து தண்ணி வேறு எங்கேருந்து வெளியேருந்து வரல. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஊற்றுலேருந்து ஊறுது தான். அது வந்து தண்ணி ரொம்ப சுத்தமாகவே இருக்கும். மீன் மீனா அப்போ இந்த வயக்காடுனா தண்ணி இல்லைன்னு ஒத்தவே செய்யாதுண்ணா. உள்ள தண்ணியே ஒத்தவும் இங்கே நிறையாவே கிடக்குது. ஏன்னா ஊற்று பக்கத்தில் அப்படிங்கிறனால இந்த ஊற்று வற்றாத ஊற்று. இதுதான் அம்மையார் ஊற்று. அம்மையார் ஊற்று தான் வந்திருக்கோம். இன்றைக்கி எப்படி குளிக்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். கட் பண்ணிக்கலாம்.
பேக் பெல்ட் அடிக்க தெரியுமா உனக்கு? அப்படின்னா அடிக்கும் போது ஃப்ரெண்ட் பெல்ட் வேற முன் பெல்ட்மா அடி வைக்கும். ஐயோ வயசுதான் குறைஞ்சிருக்கணும், வயசுதான் கூடி இருக்கணும், வயசுதான் கூடி ஐயோ தலையிலா தாங்கிருக்கு. விழுங்க எங்க ஃபுல்லா தான் வருவீங்க. நீ புடுங்கிறது புறாமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ. ரெடி ஸ்டார்ட் பண்ற. இப்போ தண்ணி வரத்துகள் வந்து கிடையாது, அது மாதிரி மேக்கரை எங்கேயுமே தண்ணி இல்லை அப்படிங்கிறனால இன்னைக்கு இங்கே அம்மையார் ஊற்று பார்த்தீங்கன்னா இப்போ லீவ் டைம் வர, இப்போ 4 நாள் லீவ் அப்படிங்கிறனால ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த ஊற்றுல வந்து நல்லா கூட்டமாக இருக்கும். யாரும் குளிக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க இங்கே வந்து நம்ம ஃபேமிலியோடையும் வந்து நம்ம குளித்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மக்கள் ஆட்டோவில் காரில் பைக்கில் இருந்து எல்லாருக்குமே வராங்க. நம்ம தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே நமக்கு நல்ல ஒரு வசதியாகவும் இருக்கும்.